வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ஸோ நம்ம தொடர்ந்து கொஞ்ச நாளாகவே இந்த உண்மை சம்பவத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோங்க அதாவது வந்துட்டு கடன் வாங்கி அவங்கள மிரட்டுறது இல்லைனா வந்து கடன்னால் பிரச்சனையிலாம் மாட்டிக்கிட்டு தன் உயிரை தானே மாற்றிக்கிறது அப்படின்றது இங்கே நம்ம பார்த்துருக்கோம் கடன் வாங்கினவங்க கடன் சுமை தாங்காமல் வந்துட்டு தன் உயிரை தானே வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்காங்க அது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரோம் ஆனால் கடன் வாங்கினதுக்காக அவரோட மனைவி பார்த்திங்கன்னா அவரோட உயிரை வந்துட்டு இருக்காங்க கடன் வாங்கினவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று பார்த்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது இது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நடந்திருக்குது இத்தனைக்கும் இந்த கடன் வாங்கினார் பார்த்தீங்கன்னா அவருக்கு கவர்மெண்ட் வேலை நல்ல சம்பளம் அழகான வந்துட்டு குழந்தைங்க நல்ல மனைவி அழகாக ஒரு மனைவி இப்படி லைஃபை சந்தோஷமாக கொண்டு போகாமல் ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே பூதுறாரு ஸோ கடனில் மாற்றுறாரு ஒன்றரை கோடி ரூபா கடன் ஸோ என்ன நடந்தது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே ரிப்ளை வீடியோ மேக் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் இன்னும் நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காம அதில் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இங்கே எடுக்கக்கூடிய சோர்ஸஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரூஃப் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் அதுக்கப்புறம் டெலகிராம் இதில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம் சரி ஓகேங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண யூடியூப்போட அல்கரிதம் என்ன செய்யும்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ரெஃபர் பண்ணும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேங்க ஓகே இவர் இப்போ எப்படி இதுக்குள்ளே போய் மாட்டினார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட சின்ன டீட்டெயிலை வந்துட்டு பார்த்துட்டு வந்தடலாம் பேரு விவரம் வேணால் நான் இதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணா அங்கே போய் பார்த்துக்கோங்க ஸோ டெலகிராம் இன்ஸ்டாகிராம் அதில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே வேணா போய் பார்த்துக்கோங்க சரி ஓகே அதாவது என்ன நடந்திருக்குன்னா கர்நாடகாவில் இவர் வந்துட்டு இருக்கிறாருங்க கர்நாடகாவில் நல்லா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வேலையில் தான் இவர் இருக்காரு ஸோ இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து இந்த மாதிரி ஆன்லைனில் கிரிக்கெட் விளாட்றாங்க பார்த்தீங்களா அந்த கேம் வந்துட்டு விளாண்டுட்டு இருக்காரு ஸோ இந்த கேம் விளையாடுறதுனால இவருக்கு லட்சக்கணக்கில் பணம் லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கிலேயோ பணம் அப்படின்றது இவருக்கு ஒரு லாபம் அப்படின்றது கிடைக்குது அந்த லாபம் கிடைக்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு தடவை விளாட்றாரு ரெண்டு தடவை விளாட்றாரு இப்படி தொடர்ந்து வந்துட்டு இவர் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறார் இந்த இதில் அதாவது ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்றதையே மறந்து இவர் முழுக்க வந்துட்டு இந்த கேமிங்லேயே வந்துட்டு உள்ளே முழுக ஆரம்பிச்சிட்டாரு நல்லா பணம் வருது அப்படின்றதுனால இவர் ஃபுல்லாகவே கேம் விளையாடவே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நால் போக்கில் ஓரளவுக்கு தானே அந்த ஆப் காரனால் காசு கொடுப்பான் எல்லா நேரமே கொடுத்துட்ருப்பான் ஸோ நம்ம நேராக ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் போயிட்டு நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் அப்படின்னா அப்போ உங்களுடைய ஸ்ட்ரென்த்து உங்களுடைய திறமைகளுக்கு இங்கே வேல்யூ இருக்குது அந்த இடத்துல வேல்யூ இருக்குது ஆனால் நீங்கள் ஒரு ஆப் மூலயமா உங்களோட திறமைகள் என்ன நீங்கள் தலைகையில் நின்று வந்து கரணம் அடித்தாலும் உங்களோட திறமைகளை ஓரளவுக்கு மேலே காட்ட முடியாது ஆமாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான் அதாவது அந்த ஆப்பை டிசைன் பண்ணவன் இந்த அளவுக்கு தாண்டா ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த ஐடிக்கு பணம் வந்துட்டு கொடுக்கணும் இதுக்கு மேலே இந்த ஐடிக்கு பணம் கொடுக்கக்கூடாது ட்ரிக்ஸாக அந்த ஐடியிலேருந்து பணத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா இவருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நஷ்டம் ஏற்படுது அதாவது போட்ட காசு போயிடுது அப்படியே போயிடுது திரும்ப வந்துட்டு வரல திரும்ப வராதனால இவர் என்ன செய்கிறாருன்னா இவர் வந்துட்டு முதல்ல சேலரியை வச்சு எல்லாமே கையில் இருக்கிற காசை வச்சு எல்லா வேலைகளையும் பண்ணுறாரு கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா சம்பளத்தை வச்சு வந்துட்டு இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணுறார் அதாவது கேம் விளாண்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு அதற்கடுத்து என்ன பண்ணுவார் சம்பளம் இல்லைன்னா சம்பளத்தையும் வச்சு விளாண்டாச்சு அதுக்கடுத்துனால் வீட்டில் இருக்கிற சேவிங்ஸில் கை வச்சோம் அப்புறம் வீட்டில் இருக்கிற நகைகள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எடுத்து 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 இவர் வீட்டில் இருக்கிறத ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிட்டார் ஸோ வாஷ் அட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா அடுத்தது என்ன வெளியில் தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்க தான் கடன் ஸோ தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்க தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கியும் பெருசாக பிரயோஜனம் கிடையாது ஸோ வந்துட்டு இது வேற எங்கேயாவது போய் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு வந்துட்டு பணம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க சிறுக சிறுக ஏன்னா இவர் நல்ல பொசிஷனில் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால நல்ல நிலமையில இருந்திருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருந்த குடும்பம் பாருங்கள் ஒரு சூதாட்டத்தினால ஸோ என்ன ஆகுது இவர் வந்துட்டு வெளியில் கடன் வாங்குறாரு பெருசாக கடன் வாங்குறாரு எப்படியாவது அந்த காசெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு இந்த பணத்தை மூட்டுட்டு கட்டிட்டு இதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை கொள்ற போகிறாரு அப்போ தொடர்ந்து இப்படியே இவர் இருக்கிறதுனால வீட்டில் வந்துட்டு ஒரு வாக்குவாதம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் இன்னும் கடன் வாங்கிட்டுருக்கேன் முதல்ல இருந்து ஆக்டிவிட்டிஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி சண்டைகள் இப்படி வந்துட்டு போயிட்டுருக்கு இப்படி நாள் போக நாள் போக ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த பிரச்சனை போயிட்டுருக்கிறதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் இந்த மாதம் தான் வந்துட்டு இந்த சம்பவம் அப்படின்றது நடந்திருக்குது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீட்டுக்கு வர்றவங்க எப்படின்னா இவங்களோட மனைவி கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறது பணம் கட்டுறது ஏன்னா சின்ன பொண்ணு அவங்க வயசு கம்மி தான் அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் தான் சம்திங் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுகிறது ஒரு மாதிரி ரெண்டு பேத்தையுமே கடத்துறதுக்காக வந்துட்டு முயற்சி செய்கிறது ஸோ இந்த மாதிரி வேலைகளெல்லாம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு என்னென்னா ஏன்னா வர்றவங்க இவங்கள்ட்ட அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பாவம் இவங்க என்ன பண்ணாங்க இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும்தான் வந்துட்டு பாவம் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விரக்தியாகி இவங்க வந்துட்டு இவங்க தப்பான முடிவு எடுத்துடுறாங்க ஸோ தப்பான முடிவு எடுத்தோன்னா இவங்க இறந்துடுறாங்க ஸோ இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஸோ இவங்க கிரிக்கெட்டு விளையாடுறதுக்காக ஒரு ஆன்லைன் மூலிமா அது என்னன்னு எனக்கும் பேர் தெரியும் அந்த நியூஸ் சேனல்லையும் அதை பற்றி சொல்ல மாட்டேன்றாங்க நானும் நிறைய இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன குழுவாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல மீறி நம்ம இந்த பேரை சொன்னா வச்சுக்கோங்களேன் ஸோ நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கெடுபடியை கொடுப்பாங்க இப்போ பேரை சொன்னால் தானே கெடுபடி கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்லைன் மூலியமாக கேமே விளையாடாதீங்கன்றேன் ஆன்லைன் மூலிமா இது சில ஆடெல்லாம் வரும் எனக்கு செம்ம கடுப்பாக இருக்கும் இந்த இங்கே ஒரு லோகோ ஒன்று இருக்குங்களா இந்த லோகோ வந்துட்டு வீடியோ அதை வந்துட்டு நான் கைன் மாஸ்டர் பை பண்ணணும் காசு இல்லாதவங்க பை பண்ணல அதனால் அந்த லோகோ வந்துட்டு எனக்கு இருக்கும் அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா வந்துட்டு தெரியும் அந்த லோகோ ஆடு காட்டி தான் அந்த லோகோ அந்த வந்துட்டு எக்ஸ்ட்ரா பண்ண முடியும் அந்த வீடியோவை அப்போ ஆடு காமிப்பான் பாருங்களேன் டேய் சீட்டு சீட்டுக்கட்டு விளையாட்டு இது சூப்பர் சீட்டு கட்டு விளையாட்டுறா அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு பெருசாக ப்ரமோட் பண்ணுவானுங்க பாருங்கள் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தேன் இப்போ இந்த கேம் விளாட்றதுலேருந்து என் குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது அப்படின்ற மாதிரி பேசுவானுங்க நடுத்தருவில் நிற்கிதுன்னா நான் அந்த அளவுக்கு வந்துட்டு பேசி சில பைத்திய இதை வந்து ப்ரொமோட் இருக்காங்க இந்த பைத்தியக்காரனுங்க தான் ப்ரொமோட் பண்ணுறானுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செலிபிரிட்டி பைத்தியகாரங்களை வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரொமோட் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சீட்டு கட்டை விட்டு தள்ளுங்க அது வந்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் நிறைய பேர் யாருமே பண்ணுறது இல்லை செலிப்ரிட்டி யாருமே பண்ணுறதில்ல ஸோ கிரிக்கெட்டு கிரிக்கெட் விளையாடுறோம் பார்த்திங்களா அதை வந்துட்டு நல்ல ஒரு சூப்பர் ஒரு கிரிக்கெட்டர் அவர் ஸோ அவர் பேரை சொன்னாலே விசில் பறக்கும் அவர் இந்த மாதிரி வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுற கேமுக்கு வந்துட்டு அப்புறம் கேம் விளாடி பணம் சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி கேமு விளையாண்டு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க போலி நீங்கள் நேரில் விளையாடுறீங்க நேரில் போய் ஃபிசிக்கலாக விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையை காட்டி அதில் ஜெயிக்க முடியும் பட் நீங்கள் ஆன்லைன் மூலிமா ஒரு அப்ளிகேஷன் மூலிமா விளையாடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட திறமை அங்கே எடுபடாது ஸோ அப்ளிகேஷன் என்ன டிசைன் பண்ணி வச்சுருக்காங்களோ அதுதான் நடக்கும் ஸோ நம்மளுடைய குடும்பம் நமக்காக இருக்கக்கூடிய குடும்பத்தை நாலு பேர் தப்பாக பேசுனா எப்படி இருக்கும் அதை இப்போ யோசித்து பார்க்கணும் ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கேம்ஸு இந்த சீட்டுக்கட்டு இதெல்லாம் விளாண்டுட்ருக்கீங்க ஆன்லைன் மூலிமா அப்படின்னா தயவு செஞ்சு இன்னையோடு அதை விட்டுருங்க ஏன்னா இதை நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இவனுங்க எடுத்த உடனே உங்களுக்கிட்டேருந்து பணத்தை பறிக்க மாட்டானுங்க முதல்ல உங்களுக்கு கொடுப்பானுங்க அதாவது சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க முதல்ல உங்களுடைய ஆசையை தூண்டணும் ஸோ ஆசையை தூண்டி உங்கள்கிட்டருந்து பணத்தை வாங்குறது தான் அவனோட மெயின் மோட்டிவே அதனால் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அவனுங்க காட்டக்கூடிய அட்ராக்டிவ் ஆசை அட்ராக்டிவ் வந்துட்டு ஆஃபர் இதுக்கெல்லாம் வந்துட்டு மயங்கி ஸோ நீங்கள் அதில் போய் விளையாண்டு பணம் கட்டி விளையாண்டு ஏமாந்து மாட்டிக்காதீங்க ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உடனே பண்ணேன் இல்லைனா வந்துட்டு நிறையா வீடியோஸ் இருக்குது ஸோ நிறையா வந்துட்டு கன்டென்ட் எடுத்து வச்சுட்டேன் நான் பட் இந்த வீடியோ உடனே பண்ணதுக்கான காரணம் இது தான் ஏன்னா இப்போ நிறையா பேர் இந்த மாதிரி கேம் அப்படின்றத குள்கிற போய் முழுகி இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து பண்ணாதீங்க பணம் கட்டி ஏமாறாதீங்க சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தேன்னா மறக்காம வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஸோ ஒன் செகண்ட் நீங்கள் யார்ட்டையாவது இந்த மாதிரி கந்து வெட்டிக்கு பணம் வாங்கி உங்களை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா அப்போ உடனடியாக நியரஸ்ட் காவல் நிலையம் போங்க அங்கே போய்ட்டு எதுவும் ஆகலைன்னா நீங்கள் வந்துட்டு நேற்று சொன்ன மாதிரி தான் அதன் மாதிரியே வந்துட்டு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும் முடிஞ்ச வரைக்கும் கடன் நம்மளால் வந்து திரும்ப கட்ட முடியுமா அப்படின்றத பார்த்து நமக்கு தேவையா முதல்ல தேவையா அதுதான் முக்கியம் முதல்ல இந்த கடன் நமக்கு தேவையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆப்ஷன் கூட போங்க நம்ம நாளை இன்னொரு உண்மை சமூகத்தில் சந்திக்கலாம் பாய்